Hi friends, welcome to KVK. The Know Your Kitchen channel already Thanjavur Ariyappan restaurant பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். அதே மாதிரி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுல நிறைய ஷேர்ஸும் நிறைய லைக்ஸும் நிறைய கமெண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இந்த ரெண்டு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோவா இருக்க போகுது. ஸோ டைரக்டா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து இதை பத்தி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் புரியாது. ஸோ அப்படி யாராவது புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாத்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து செகண்ட் ஃபுளோர் இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் கிச்சன் அண்ட் அதோட பேங்க்வெட் ஹால் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. இது வந்து ஒரு டெரஸை வந்து நாங்க கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து ஒரு நிறைய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ என்னோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேங்க்வெட் ஹால் வந்து மொத்தம் 2400 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 250ல இருந்து அதிகபட்சம் ஒரு 300 பேர் வரைக்கும் இங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் இந்த மாதிரி ஒரு கிராண்டா ஒரு ரிச்சா இருக்குமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதுல இந்த பேங்க்வெட் ஹால் வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு, ஃபுட் ஃபெசிலிட்டி இருக்கு, அதுவும் குவாலிட்டி டேஸ்ட் எல்லாமே நம்ம ஓனா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த பேங்க்வெட் ஹால் டிசைன் பண்ணும்போது எங்களோட மீட்டிங் வந்து ஆர்கிடெக்டோட எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயும் கிரவுண்ட் ஃபுளோர்லயும் இருக்கக்கூடிய இன்டீரியரை இங்க எதுவுமே நம்ம கொண்டு வர வேண்டாம், இது வந்து ஒரு செப்பரேட் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட தாட்டாவே இருந்துச்சு. அதை தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்க சொன்னதை விட இன்னும் பெட்டராகவே டெலிவரி பண்ணியிருந்தாங்க, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இங்க ஒரு பேங்க்வெட் ஹால் இருக்கா அப்படின்றது மாதிரி நினைப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை இங்க உள்ள வந்து பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல நடக்கிற எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் இங்க பண்ணணும் அப்படின்றது 100% அவங்க மைண்டுக்கு ரீச் ஆகும். ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டால் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்லயே ஒரு ஃபங்க்ஷன் ஹால் பண்ணும்போது அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்கு அப்படின்ற ஒரு செப்பரேட்டா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. டைனிங் இருக்கிற மாதிரியே அக்சஸும் இதுக்கும் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா தான் தெரியும். பட் இப்போ ஒரு 250 பேர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மேல நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு பேர் ஒரே தடவை வந்து அக்சஸ் பண்ணுவாங்க? அப்ப அதே நேரத்துல உங்களோட ரெஸ்டாரண்ட்டும் ஃபுல் வால்யூமா போகுது, உங்களோட ஸ்வீட் ஸ்டால்ல இருக்கிற கிளைண்ட்டும் நிறைய ஃபுல் வால்யூமா வரும்போது ஒரு பெரிய கிளாஷ் நடக்கும். ஸோ அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னு சொன்னா நம்ம முன்னாடி எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணணும் அப்படின்றது நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ அப்படிதான் இந்த ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நாங்க டிசைன் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல திங்க் பண்ணி நம்ம டிசைன் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலா இது வந்து டெலிவர் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலா நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பிளேஸ் வந்து இது வந்து ஒரு டெரஸ், இந்த டெரஸ்னுடைய 40% ஸ்பேஸ் தான் வந்து நாங்க பேங்க்வெட் ஹாலுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கோம். சரி, டெரஸ் ஆச்சு, அந்த அளவு குவாலிட்டியா இருக்குமா, இது வந்து கூலிங் எல்லாம் நிக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கறது உண்டு. இங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு போன யாரை நீங்க கேட்டாலும் இது ஒரு டெரஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீலே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஏன்னா நாங்க சீலிங்க்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹீட் ப்ரூஃப். ஸோ அதனால அந்த ஹீட் வந்து 80% மேலேயே அதை அவாய்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்க ஃபால் சீலிங் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஏசி எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஒரு கான்கிரீட் பில்டிங் கீழே நீங்க ஒரு ஃபங்க்ஷன் ஹாலில் எந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ரிச்சா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதே ஃபீல் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். இந்த டெரஸ்னுடைய 40% பத்தி சொல்லிட்டீங்க, அந்த 60% என்னவா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு ஸ்டாஃப் குவார்டர்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் கிச்சன் அங்க கொடுத்துருக்கோம், இந்த பேங்க்வெட் ஹாலினுடைய டைனிங் ஹால் 30 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன டைனிங் ஹாலும் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்து அங்கதான் போக போறோம், என்னோட வாங்க. நாம இப்ப ரெஸ்டாரண்டுடைய செகண்ட் ஃபுளோர் கிச்சன்ல இருக்கும். இந்த செகண்ட் ஃபுளோர் கிச்சன் வந்து முழுக்க முழுக்க ஸ்வீட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட கிச்சன் இது. ஸோ இந்த கிச்சனோட சப்போர்ட்னாலதான் அந்த ஒரு கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற அந்த ஒரு டைனிங் ஹாலுக்கு எல்லாம் ஸ்வீட்ஸ் காரம் சேவரிஸ் எல்லாமே இங்க இருந்து தான் போகுது. இந்த கிச்சன் எப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னு சொன்னா மொத்தமா இந்த கிச்சனுடைய பிரெத் வந்து 30 ஃபீட். 30 ஃபீட்டை வந்து 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணிட்டோம். ஸோ 4 பார்ட்டை டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னால் நீங்கள் தெரியும், நீங்கள் பக்கம் தெரியும், அந்த கார்னரில் வந்து நாங்கள் வந்து முறுக்கு தட்டை இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கார்னரில் கொடுத்துருக்கோம். அடுத்து இருக்கிற இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரம் சம்மந்தப்பட்டது இந்த காராசேவு இந்த பூந்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செக்ஷன் பிரிச்சிட்டோம். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மைசூர் பாக்கு அல்வா இதுக்கெல்லாமே வந்து இந்த இடம் டிவைட் பண்ணிட்டோம். நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சிப்ஸு இந்த ஒரு மில்க் சம்மந்தப்பட்ட ஸ்வீட்ஸு நட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வீட் கிச்சன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் வந்தாலும் இந்த ஒரு சின்ன சைஸில் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இதை வந்து நாங்கள் நிறைய செஃப்போடு உட்காந்து பேசி அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் பர்னர்ஸ் வேணும், ஒரு ஆள் நின்று வேலை செய்யணும்னா அவருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், அவங்க குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த காய வைக்கணும், அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும். சில சில ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் காய விட்டதுக்கப்புறமா தான் அடுத்த செக்ஷன் போகும். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை ஆகும். இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ வால்யூம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த சைஸ் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கக்கூடாது, எங்கே வேஸ்ட் அவாய்ட் பண்ணணும், எங்கே வந்து அதிகமான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், எப்படி கட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நாங்கள் ட்ராயிங் லெவலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி இந்த கிச்சனுடைய வென்டிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நேச்சுரல் வென்டிலேஷன். நம்ம நின்றுருக்கிற இந்த பிளேஸ் வந்து இது மொட்டை மாடி. ஆக்சுவலாக இந்த மொட்டை மாடியை நாங்கள் ஷீட்டை போட்டு நாங்கள் கிச்சனுக்கும் பேங்க்வெட் ஹாலுக்கும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போது என்ன பண்ண முடியும், எனக்கு ஷீட் மேலே இருக்கிறதுனால எங்கே பர்னர்ஸ் பர்னர் இந்த மாதிரி சென்டராக வந்து வாலை போட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் பர்னர்ஸ் போட்டதுனால மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓப்பன் கொடுத்துட்டோம். அப்போ இங்கே எக்ஸாஸ்டே தேவையில்லை, ஏன்னா புகைக்கு எப்பயுமே மேலே போகிறது தான் தெரியும். ஸோ நீங்கள் ஃபேனை போட்டு இழுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ஃப்ளோரில் வந்து
ஈஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு பேங்க்வெட் ஹால், பேக்ல இருக்கிறது வெஸ்ட் பார்ட். இந்த வெஸ்ட் பார்ட் வந்து கிச்சன், இந்த வெஸ்ட் பார்ட்டும் வந்து கார்னர் போல. இதில் செகண்ட் பார்ட் சொல்லலாம், இதுக்கு பின்னாடி வந்து வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃப் டைனிங்கும் அவங்க ஸ்டாஃப் தங்குறதுக்கு அந்த டாய்லெட் பாத்ரூம்ஸ் இது இருக்கு. மிடில் வரும்போது இதுக்கு வென்டிலேஷன்ஸ் எப்படி இருக்கும், வெஸ்டர்ன்ல ஈஸ்டும் இல்லை. அப்போ நான் சவுத் நார்த்ல விண்டோஸ் நான் கொடுக்கணும். இந்த கிராஸ் வென்டிலேஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் காத்து மேலே போகும், அதே மாதிரி வெளியில் இருக்கிற காத்து உள்ள வரும், உள்ள இருக்கிற காத்து மேலே போகும். இந்த கிராஸ் வென்டிலேஷன் இல்லாம நீங்க நேச்சுரல் சிம்னி கொடுத்தா கூட இந்த காத்து மேலே போகாது, ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஒரு நீங்க வந்து சயின்ஸ்க்கு எந்த அளவுக்கு அகெயின்ஸ்டா இல்லாம அலைன் ஆயிருக்கீங்களோ அதோட சேர்ந்து உங்களை ஒர்க் பண்ண முடியும். சயின்ஸ்க்கு நீங்க எந்த அளவுக்கு அகெயின்ஸ்ட் ஆகுறீங்களோ உங்களால் அங்கே ஒரு ஈஸியாக ஒர்க் பண்ண முடியாது. நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த இடம் தான் வந்து அதுக்கு ப்ரூஃப்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறோம் நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரமே அடுத்து ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் திவாகர்.